சிலுவையில் இயேசு சொன்ன மூன்றாம் வார்த்தையாக பார்க்கப்படுவது யோவான் 19:26. இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். இந்த வார்த்தை புரிந்து கொள்ள எளிதாக தோன்றினாலும் மூல பாஷையான கிரேக்க மொழியின் வாக்கிய அமைப்பை பார்க்கும்போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க உதவுது. முதல்ல இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்க்காம இதற்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனத்தை சேர்த்து பார்ப்பது நமக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்கும். கிரேக்க வாக்கிய அமைப்பில் 24 வசனத்தோட பின்பகுதி, அதாவது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர் இப்படி செய்தார்கள்ங்கிறது உண்மையிலேயே 25 வசனத்தோட முதல் பகுதியில் இருக்கு. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது 25 வசனம் therefore the soldiers did these things என்பதாக தொடங்குது. அதை தொடர்ந்து தான் இயேசுவின் சிலுவின் அருகே அவரோட தாயோடு சேர்த்து மூன்று பேர் நின்று கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் மொழிபெயர்ப்புகளில் தவறவிடப்பட்டிருக்கு. therefore the soldiers did these thingsங்கிற வாக்கியத்திற்கு அப்புறம் பட் ஸ்டாண்டிங் பை த கிராஸ் வேர் மதர் ஆஃப் ஜீசஸ் என்பதாக தொடர்ந்து வாசிக்கலாம். இங்கே அந்த பட்டுங்கிற ஆங்கில வார்த்தை, அதாவது ஆனால்ங்கிற வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்புகளை தவறப்பட்டிருக்கு. அப்போது இந்த 25 வசனத்தை சரியான தமிழ் மொழிபெயர்ப்பில் சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர் இப்படி செய்தார்கள், ஆனால் இயேசுவின் சிலுவின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோபா மரியாலும் மகதலினம் மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்த்த ஆனால்ங்கிற வார்த்தை மூலமாக போர்ச்சேவகர்கள் இயேசுவோட துணியை கிழிச்சு அவரை பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு பக்கத்திலேயே இருந்து அவருடைய தாயும் அவர் மற்ற பெண்களும் பக்தியோடையும் ஜெபத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறதையும் ஒப்பிட்டு காட்டுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒப்பிடுதல் கூட நம்ம பார்க்கலாம். இங்கே போர்ச்சேவகர்கள் இயேசுவோட துணியை பிரித்து அவங்களுக்குள்ளாகவே பங்கிட்டுக்கிறாங்க, ஆனால் இயேசு அவருக்கு அன்பானவர்களுடைய உறவை பொறுப்பாக பிரித்து கொடுக்கிறார். அடுத்ததா, இங்கே எத்தனை பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்கிறது கிரேக்க வாக்கிய அமைப்புப்படி 2, 3, or 4 இருக்கலாம். நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோபா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள்னு இருக்கு. ஆனால் அதை சரியாக மொழிபெயர்ப்பு முயற்சித்தா முதல்ல ரெண்டு பேர் அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி, அடுத்தது ரெண்டு பேர் கிலேயோபா மரியால் மகதலேனா மரியாலும், மொத்தம் 4 பேராக அங்கே இருக்காங்க. இங்கே சில வேத அறிஞர்கள் அவருடைய தாயோட பேர் தான் கிளையோப்பா மரியாள், அப்புறம் அவருடைய தாயின் சகோதரி பேர் தான் மகதலினா மரியாள் என்பதாக பார்த்து மொத்தத்தில் 2 பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேறு அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை, மொத்தம் 4 பேர் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இங்கே 26 வசனத்தில் பார்க்கும்போது இயேசு நேரடியாக அவருடைய தாயை பார்த்தும் அவருடைய அன்பின் சீஷனை பார்த்தும் பேசுகிறாரு. இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே தோ உன் மகன் என்றார். இங்கே சொல்லப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் நிச்சயதார்த்தம் பண்ணும்போது பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து சொல்கிற ஒரு வழக்கம் போல இது இருக்கு. ஆனால் அதே நேரம் நாம் இங்கே பார்க்கறது இயேசுவின் தாய் கிட்டத்தட்ட 50 மதிக்கத்தக்க ஒரு விதவையாக இருக்கிறவங்கள பார்த்து அவங்க மூத்த மகன் சிலுவையில் சாகிற நிலைமையில் இருக்கும்போது சொல்கிற வார்த்தையாக இருக்கு. இஸ்ரவேலரின் வழக்கப்படி ஒரு வீட்டோட குடும்ப தலைவர் செத்துட்டா அடுத்து அந்த வீட்டோட தலைப்பிள்ளை தான் பொறுப்பெடுத்துக்கணும். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்கிற கட்டளையில் இது ஒரு முக்கிய பகுதி. வழக்கமாக சாகிற நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவர் அவரோட மூத்த மகன் கிட்ட அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு போவார். ஆனால் இங்கே இயேசு தன் தாயை தன் அன்பின் சீஷன் கிட்ட விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா யோவான் 7:5 வாசிக்கும் போது அவரோட சகோதரர்கள் கூட அவரை நம்பலன்னு போட்டிருக்கு. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் யார் அந்த அன்பின் சீஷன்? அவர் ஏன் இயேசுக்காக இவ்வளோ முக்கியமான பொறுப்பெடுக்கணும்? ஒரு சிலர் இவர் யோவான் சுவிசேஷகர்னு சொல்கிறாங்க, மற்றவங்க இது ஐடியல் டிசைப்பிள், அதாவது ஒரு முழுமையான சீரான சீசன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக காட்டப்படுற ஒரு பெயர் இல்லாத சீசனோ இல்லைனா நியூ கம்யூனிட்டி, அதாவது இயேசுக்கு அப்புறம் உருவாக போகிற ஒரு புதிய கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்கிறாங்க. மரியாள் இஸ்ரேலருக்கும் யூதர்களுக்கும் ஒப்பனையாகவும் இந்த அன்பின் சீசன் அவர்களை ஏற்றுக்கொள்றதுங்கிறது மேசியாவான கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதாகவும் பார்க்குறாங்க. ஆனால் இதை ஒரு உருவக பேச்சாக பார்க்கறத விட அவர் ஸ்திரியேன்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு புதிய அர்த்தம் கிடைக்குது. முன்ன யோவான் 2:2 மரியாள் இயேசு கிட்ட ஒரு அம்மாவாக வரும்போது இயேசு அவங்கள ஒதுக்கிடுறார். ஆனால் இப்போ இயேசுவோட சீஷர்களோட ஒருத்தராக அங்கே நிற்கும்போது இயேசு அவங்களுக்கு தாய்க்குரிய கனத்தை கொடுத்து இப்போது அவங்கள வேற ஒருத்தருக்கு, அது யோவானா கூட இருந்திருக்கலாம், அவருக்கு தாயாக இருக்க பொறுப்பாக்குறாரு. ஸ்திரியேங்கிறது ஒரு மரியாதைக்குரிய அர்த்தமாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 வார்த்தையானது வெறும் ஒரு மகனாக இயேசு செய்கிற பொறுப்பு மட்டும் இல்லை, இங்கே கலங்கி நிற்கிற மரியாள் மூலமாக இயேசு எவ்வளவு பாடுபடுறாருங்கிறதையும் ஒரு இரட்சகராக தமக்குரியவர்களுக்கு இந்த அளவு அன்பு காட்டுகிறாருங்கிறதையும் சொல்லுது.
கடவுளின் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும்.